வெல்கம் டு ராகவி மைடியூப் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு பெருவழி அப்படிங்கிற இயலில் இருந்து முப்பத்தோரு வினாவிடைகள் பார்க்கலாம் கீழ்க்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் அகநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தவறானது பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் சரியானது உதவி செய்தலை ஈழத்து பூதந்தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார் என்பது சரியானது இரண்டு மற்றும் மட்டும்தான் சரியானது ஒன்று தவறு வள்ளலின் பொருள் இரவளனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவளனின் வறுமை என குறிப்பிடுபவர் யார் பெரும்பதுமனார் தவறான இணை எது எல்லாமே சரியானது பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் கபிலர் என்பது மட்டும் தவறானது கபிலர்னு வராது பரணர் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் பரணர் என்பதுதான் சரியானது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் அவ்வையார் என்பது சரியானது இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாட்டுச் சேரலாதன் இயல்பு நச்செல்லையார் என்பதும் சரியானது தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்துவதாக குறிப்பிடுபவர் பெருந்தலை சாத்தனார் என்பதும் சரியானது கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது தனது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் என்பது தவறானது சேரமான் காதல் எனும் புதினத்திற்காக தான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல் பட்டியில் பிறந்தார் என்பது சரியானது கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி என்பது சரியானது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்காதிருமணமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் என்பதும் சரியானது கீழ்கண்டவற்றில் தவறானது எது புறநானூறு சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது என்பது மட்டும்தான் தவறானது பதிற்றுப்பற்று தான் சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது எழுவரின் கொடை பெருமை படையிலும் பெருஞ்சித்திரனாரின் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது சரியானது ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாக உள்ளன என்பதும் சரியானது மதுரை கணக்காயரின் மகனார் யார் நக்கீரனார் கீழ்கண்டவற்றில் சரியானது எது பிள்ளையா நன்மொழி என்று வாய்மை குறிப்பிடுவது நற்றினை பொய்மொழி கடுஞ்சொல் என்று பொய்மை குறிப்பிடுவ குறிப்பிடும் நூல் நற்றினை இரண்டுமே சரியானது நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம் ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது பிரம்ம கமலம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி மலர் தலைமுறைக்கு ஒருமுறை மலர்வது மூங்கில் எரியார் எறிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எறிதலும் சொல்லான் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது புறநானூறு மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறியேன் என கூறியவர் யார் கண்ணதாசன் சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்கள் இலக்கியங்களின் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அறநெறி காலம் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் இதில் குறிப்பிடப்படும் வள்ளல் யார் ஆய் கூர்வேல் குவையிய மொய்ப்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் மற்றும் குறிப்பிடப்படும் நூல் எது புறநானூறு பிரான்மலை செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவை இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது போதி தர்மரின் காலம் என்ன கிபி ஆறாம் நூற்றாண்டு நதியின் பிழை என்று நரும்புல புனலின்மை பதியின் பிழை என்று இவ்வரிகளை எழுதியவர் யார் கம்பர் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது இரண்டுமே சரியானது தான் தீசோ வேணுகோபாலன் கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் ஆகிய கவிதை தொகுப்புகளை இயற்றியுள்ளார் என்பது சரியானது தீசோ வேணுகோபாலன் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் என்பதும் சரியானது ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என கூறும் நூல் எது களித்தொகை பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறன் அறிதல் சான்றோர்க்கெல்லாம் கடன் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது களித்தொகை கண்ணதாசரின் இயற்பெயர் என்ன முத்தையா உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என நற்றினையில் கூறியவர் யார் நல்வேட்டனார் நம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என புறநானூற்று பாடல் மூலம் குறிப்பிடுபவர் யார் ஆவூர் மூலங்கினார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடுக்காரியை பாராட்டியவர் யார் கபிலர் தீசோ வேணுகோபாலன் எந்த ஊரை சேர்ந்தவர் திருவாரூர் அப்படின்னு போட்டிருக்கு திருவையாறு என்பதுதான் சரியானது இதில் தப்பாக இருக்குது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அ ஐ அலன் அல்லன் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறன் கீழ்க்கண்ட கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது உறவினர் கெட வாழ்பவன் பொழிவு அழியும் என்று கூறுபவர் பெருங்கடுக்கோ என்பது சரியானது சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் நற்றினை என்பதும் சரியானது நிறைவடைகிறவனே செல்வன் என கூறுவது சீன நாட்டு தாவோவியம் என்பதும் சரியானது எல்லாமே சரியானது தவறானது என்பது இல்லை தவறான இணை எது அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறவில் பெறலாம் என்ற வணிக கூடாது என்று கூறியவர் மோசிக்கிறார் இது மட்டும் தவறானது இது எல்லாமே சரியானது அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் ஊன் பொதி பசுங்குடையார் என்பது சரியானது நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை மதுரை காஞ்சி என்பது சரியானது செம்மை சான்ற காவிதி மக்கள் மாங்குடி மருதனார் என்பதும் சரியானது வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் யார் நக்கீரர் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என கூறியவர் திறனாய்வாளர் அர்னால்டு என்பது சரியானது மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் என்பது தவறானது மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிட்ட நூல் மதுரை காஞ்சி என்பது தான் சரியானது இதில் இரண்டு மட்டும் தவறானது ஒன்று சரியானது நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் நைன் பார்க்கலாம் தேங்க்யூ